ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.4 பார்க்க போகிறோம். ஸோ சீக்வன்ஸ் சீரீஸ், ஆக்சுவலாக சீக்வன்ஸ் மீன்ஸ் அதில் என்ன லிங்க் இருக்கும். ஸோ ஒரு நம்பரை ஆட் பண்ணிடல, ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதான் சீக்வன்ஸ். இந்த எக்ஸசைஸ் 2.4 ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ்ல ஆல்ரெடி தே ஆர் கிவன் த 3 டேர்ம்ஸ். அந்த 3 டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கு என்ன லிங்க்னு பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஆட் பண்ணியிருந்தால் நீங்களும் செகண்ட்லேருந்து தேர்டுக்கு ஆட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணி தான் சப்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ், என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டு போடணும். ஸோ வித் சம் தேர்ட் ஷலைடு ரிமைனிங் நீங்கள் போடுவீங்களா? எக்ஸசைஸ் 2.4 என்னம்மா எந்த சம் போடணும்? தேர்ட் தானே, ஃப்ராக்ஷனில் இருக்கனால ஃபர்ஸ்டில் தேர்ட் சம். வாட் இஸ் கிவன் ஹியர்? தேர்ட் குவெஷன் இஸ் 10, 1/4 கமா 2/9 3/16 இட் இஸ் கிவன். தே ஆர் கிவன் 3 டேர்ம்ஸ், தே ஆர் ஆஸ்கிங் அதர். ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ், அதர் 3 டேர்ம்ஸ் தே ஆர் ஆஸ்கிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் த லிங்க் ஃபார் தீஸ் டூ? யூ ஜஸ்ட் செக் இட். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் A1 எழுதிக்கோ, தட் இஸ் 1/4. ஸோ நியூமரேட்டர் ப்ராப்ளம் இல்லை, 1, 2, 3 தான் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் நியூமரேட்டரில் 4 தான் வரும். ஸோ டினாமினேட்டரில் என்ன லிங்க் இருக்குது? இங்கே 4 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஆக்சுவலாக ஆட் பண்ணால் 5 ஆட் பண்ணால் 9 வரும், அடுத்ததுல ஆனால் 5 ஆட் பண்ணல. ஸோ பார்த்தாலே எப்படி இந்த ஸ்கொயர்ஸாக இருக்குது, 4, 9, 16 பார்த்தாலே ஸ்கொயர். அப்போ இட் இஸ் 2 ஸ்கொயர், கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் அப்போ A2 எப்படி எழுதலாம்? 2/3 ஸ்கொயர், கரெக்டா? அப்போ A3 எப்படி எழுத போகிறோம்? 3/4 ஸ்கொயர். அப்போ A4 நம்மளே எழுதலாம், எப்படி எழுதலாம்? இங்கே என்ன நம்பரோ அது நியூமரேட்டரில் வரும், அதுக்கு அடுத்த நம்பருக்கு ஸ்கொயர். ஸோ நீங்கள் அப்போ அப்படி லிங்க் ரெடி பண்ணும், தெரியுதா? இப்போ எழுதுனதுக்கப்புறம் 3/4 ஸ்கொயர் நெக்ஸ்ட் டேர்மோட ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 4/5 ஸ்கொயர். அப்போ 4/25 தான் என்னோட நெக்ஸ்ட் நம்பர். ஓகே, ஹியர் ஓகே அப் டு திஸ். ஸோ A5 அதே மாதிரி 5/36. ஓகே, நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, 4, 5, 6 மூணு எழுதணும். A6 மீன்ஸ் 6/7 ஸ்கொயர், 6/49. ஸோ த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர்னு எழுதி இது 3 எழுதணும். என்னென்ன? 4/25, 5/36, 6/49. தேர்ஃபோர் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் என்னென்ன? 4/25, 5/36, 6/49. கிளியர்? இந்த மாதிரி என்ன லிங்க்னு பார்த்துட்டு அதை நீங்கள் ஜென்ரலாக எழுதணும். நெக்ஸ்ட் 1, 2 அதே மாதிரி தான் எழுதணும். அப்போ 1 வந்து 8 இருக்கா, நெக்ஸ்ட் 24 இருக்கு. 8 என்ன பண்ணால் 24 வரும்? 8 × 3. ஓகே, அப்போ அடுத்ததுக்கு செக் பண்ணும். அப்போ அடுத்ததுக்கு 24 இருக்கா, இப்போ 24 × 3 பண்ணால் 72 வருதான் செக் பண்ணிக்கோங்க. வருதுன்னா அப்போ 72க்கு அப்புறம் 3 தான் பண்ணும். வந்த ஆன்சரை இன்ட்டு 3 பண்ணால் அடுத்த நம்பர். ஸோ வந்த ஆன்சரை திரும்ப இன்ட்டு 3 பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர். ஸோ அந்த லிங்க் ரெடி பண்ணி பண்ணும். அதே மாதிரி 5 இருக்குது, 5க்கு அப்புறம் 1 இருக்குது, அப்புறம் ரெடியூஸ் ஆகிருக்கு. எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு? -4 பண்ணால் தான் 1 ஆகும். அப்போ 5 − 4 தான் 1. அப்போ 1லேருந்தும் அடுத்து -4 பண்ணணும். 1 − 4 − 3 கரெக்டாக வரணும், ஃபஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை செகண்ட் செட்டுக்கும் வரணும். அதே லிங்க்ல அப்போ -3 கூட திரும்ப -4 பண்ணால் -7 தான் 4th டேர்ம். -7 கூட திரும்ப -4 பண்ணால் -11 இஸ் த 5th டேர்ம். -11 − 4 பண்ணால் -15 இஸ் த 6th டேர்ம். இந்த மாதிரி A1, A2, A3 போட்டு அழகாக எடுக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் ஹூஸ் என்த் டேர்ம்ஸ் ஆர் கிவன். அவங்க என்த் டேர்ம் எப்படி இருக்கும்னு இப்போ இதில் டிஃபைன் பண்ணல, நம்ம யோசித்தோம், அதில் பிரச்சனையே இல்லை. இதில் ஏன் அவங்களே AN இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு வேறு 1, 2, 3 போட்டுட்டே இருக்க வேண்டிய தான். ஏ ஃபஸ்ட் டேர்ம் வேணால் 1, செகண்ட் டேர்ம் வேணால் 2 போடலாம். 7th டேர்ம் கேட்டால் கூட திடீர்னு நம்மளால் போட முடியும், ஆனால் இதில் அப்படி எழுத முடியாது. ஏன்னா இது ப்ரீவியஸ் டேர்மாக டிபெண்ட் பண்ணி தான் அடுத்த டேர்ம் இருக்கும் எனக்கு. ஏன்னா இது ஜென்ரலாக கொடுக்கல, எனக்கு 6th டேர்ம் தெரிஞ்சால் தான் 7th என்னால் எழுத முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, வி ஆர் கிவன் AN, டிஃபைன் பண்ணிட்டாங்களா. எனக்கு திடீர்னு 10th டேர்ம் கேட்டால் கூட எனக்கு மேலே 10 போட்டாலே வந்துடும். ஸோ இது அதுதான் ப்ளஸ் பாயிண்ட். இப்போ இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4 போட்டால் போதும். இப்போ 10th டேர்ம் கண்டுபிடிக்கனாலும் நம்மளால் போட முடியாது, ஆனால் இதில் போட முடியாது. 9th டேர்ம் வரைக்கும் போட்டுட்டு தான் 10th டேர்ம் போக முடியும். இதில் ஸ்கிப் பண்ணியும் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 மட்டும் தான் கேட்டால், ஃபர்ஸ்ட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு 4 ஏதோ 4 கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 1, 2, 3, 4 தான் போடணும். ஸோ விச் சம் செகண்ட் இந்த மாதிரி போட்டுருவீங்களா? செகண்ட் வாட் இஸ் கிவன் இன் AN? AN கொடுத்துருக்காங்களா?
your an is minus 1 power n plus 1 n into n plus 1 இது உங்க an. So they are asking first four terms. அப்ப n க்கு 1 போடு. 1 போட்டா a1 minus 1 power n க்கு 1 போடணும். அப்ப 1 plus 1 2 டைரக்டா வந்துருமா? So இங்க n க்கு 1 n plus 1 2 1 plus 1 னு நான் எழுதல, ரொம்ப சல்லிஷா இருக்கும் எழுதல. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும். மைனஸ் 1 பவர் ஈவன், மைனஸ் பவர் ஈவனா இருந்தா இட் இஸ் பிளஸ், பவர் ஆடா இருந்தா நெகட்டிவ். மைனஸ் 1 பவர் நெகட்டிவ்னா ஆட் நம்பர்னா நெகட்டிவ், மைனஸ் 1 பவர் ஈவன் நம்பரா இருந்தா பாசிட்டிவ். ஸோ மைனஸ் 1 பவர் ஈவன் நம்பர் அதனால பிளஸ் 1 இருக்கும். ஸோ 1 into 2 இட் இஸ் 2 தான் ஆன்சர். யுவர் a1 இஸ் 2. ஸோ a1 பாக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் n க்கு 2 போடுங்க. a2 மைனஸ் 1 பவர் 2 பிளஸ் 1 3. ஸோ இங்கே n க்கு வர 2, n பிளஸ் 1 தான் 3. இப்போ தான் சொன்னேன் மைனஸ் 1 பவர் ஆட் மீன்ஸ் நெகட்டிவ். ஸோ 2 into 3 6. ஓகே, யுவர் a2 இஸ் மைனஸ் 6. நெக்ஸ்ட் n இஸ் 3. 3னா a3. ஹியர் அப்ளைங் 3. மைனஸ் 1 பவர் 3 பிளஸ் 1 4. ஹியர் 3. 3 plus 1, 4. Are you clear? Yes. After this, okay? Minus 1 power even number. Even number na plus. So plus 1. Ela da maatam plus nala. 4 into 3, 12. A3 is over now. So they are asking first to 4 la. So into 1 kandu bikam. So your n is 4 now. Apply here. A4 is minus 1 power. 4 plus 1, it is 5. 4 into 5. So minus 1 power odd number, it is minus 4 into 5, 20. It is A4 is minus 20. Okay. So it is minus 20. So first 4 terms they are asking, you have to stop. Therefore the first 4 terms nearly. First 4 terms are, what are the terms? ஆன்சர்ஸ் எழுதிடுறேன், அப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ஓகே. 2 - 6 12 மைனஸ் 20. 5 கேட்டால் 5 6 கேட்டால் 6 அப்படியே எழுதணும். ஸோ 1 உம் 3 உம் போட்டிருப்பீங்களா? க்யூப்னா க்யூப் பண்ணிக்கோங்க, இது ஈஸியாக தான் இருக்கும். ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அந்த 2 அப்படியே இருக்கும், n க்கு மட்டும் ஸ்கொயர் கரெக்டாக பண்ணும். 1னா 1 ஸ்கொயர், 2னா 2 ஸ்கொயர், 3னா 3 ஸ்கொயர், 4னா 4 ஸ்கொயர் இன்ட்டு 2 - 6 பண்ணுறீங்களா? ஸோ பண்ணிவிட்டு வரலன்னா சொல்லுங்கள், ஐ டூ. So third one, find the nth term of the following sequences. They are asking nth term, நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. nth டேர்ம் இப்போ எப்படி அந்த சாமில் இருந்தாவே நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ இதுக்கு எப்படி எழுதலாம், நான் ஜென்ரலாக எழுதுனால இதுக்கு கூட, இது கூட ஜென்ரலாக நான் an எழுதலாம். எப்படி எழுதலாம், an பை இதோட இது ஒன்று அதிகம், n பிளஸ் 1 தான் கொடுத்துக்கோம். ஸோ அது மாதிரி இப்போ இதுக்கு எழுதணும் நம்ம nth டேர்ம். எப்படி மிஸ் எழுதுறது, என்ன லிங்க் இருக்குன்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை அப்படியே என்னாக எழுதணும் அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் எது போடணும், செகண்ட்ஸ் ஃப்ராக்ஷன் மட்டும் போதுமா, அதெல்லாம் போட்டுருவீங்களா, எல்லாமே போடணுமா? செகண்ட். ஸோ செகண்ட் சம் தேர்டில் செகண்ட். க்வெஸ்சன் 0 1 by 1 2 by 3. Here given just terms, you are just analyze பண்ணி இதுக்கு nth term எழுதுறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன லிங்க் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 0 இருக்கு, ஸோ நோ ப்ராப்ளம் 0. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு என்ன இருக்குது லிங்க்னு பார்ப்போம். ஸோ 1 இருக்கு, இங்கே 0 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. இப்போ ஸ்டார்டிங் 0னா என்ன எழுதணும், n எழுதுனா 1 2 3 ஆகிடும். அப்போ 1 கம்மியாக எழுதும். அப்போ நியூமரேட்டர் n மைனஸ் 1 எழுதலாமா? புரியுதா? 1 2 3 ஸ்டார்ட் ஆனால் n எழுதணும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் n - 1 எழுதணும். போட்டுட்டு செக் பண்ணுங்கள் வரும். ஸோ இங்கே டினாமினேட்டர் இல்லை எதுவுமே, இல்லைன்னா 1 கூட நம்ம போடலாம். போடுறதுனால எந்த இஷ்யூ ஆக போகிறதுல, 0 by anything 0 தான், நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே a1 எழுதலைன்னா இங்கே 2 இருக்கிறனால முன்னாடி 1 எழுதுறேன். கீழே பாருங்கள் 1 2 3 கண்டினியூஸாக வருதா? அப்போ கீழே என்ன எழுதலாம், 1 2 3 ஸ்டார்ட் பண்ணால் என்ன எழுதுன்னு சொன்னேன், n. 0ல ஸ்டார்ட் பண்ணால் n - 1. 2ல ஸ்டார்ட் ஆனால் n - 2 போட்டால் வரணும். அங்கே இப்போ n - 2 நீங்கள் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
இப்போ நான் ஜீரோ போட்டால் ஃபஸ்ட்டு மைனஸ் டூவில் வரும், டூவில் ஸ்டார்ட் ஆனால் மைனஸ் டூ வரும், அப்போ என்ன எழுதுவோம் என் ப்ளஸ் டூ. சரியா இருக்கலையா? ஜீரோவில் ஸ்டார்ட் ஆனால் என் மைனஸ் ஒன், ஒன்னில் ஸ்டார்ட் ஆனால் என், ஞாபகம் வச்சுக்கோ. டூவில் ஸ்டார்ட் ஆனால் என் ப்ளஸ் ஒன் போட்டால் அதில் வரணும். இப்போ என் ப்ளஸ் ஒன்னு போட்டுட்டு இங்கே நான் ஜீரோ போடுறேன், ஃபஸ்ட்டு ஒன் போடுறேன்னா என் பிலாங்ஸ் டூ நேச்சுரல் நம்பர்ஸ் ஆகலாம். இப்போ நான் ஒன் போடுறேன்னா என்ன வரும் ஃபஸ்ட் நம்பர் என், டூவில் ஸ்டார்ட் ஆகணும்னா என் ப்ளஸ் ஒன், ஜீரோவில் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகணும்னா, ஜீரோவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என் மைனஸ் ஒன், ஒன்னில் ஸ்டார்ட் ஆனால் என் தான், டூவில் ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு அடுத்து மூணு நம்பராக பிரிச்சுக்கணும் அவ்வளோதான். இதை வேணால் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கலாம், ஜீரோ ஒன் டூ திஸ் இஸ் என், இது என் மைனஸ் ஒன், இது என் மைனஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் நடுவில் என், இதை மட்டும் ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை ஸ்டார்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ டினோமினேட்ர அப்போ என்ன எழுதணுமா, என் தானே எழுதணும், ஒன் தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே போடணும், செக் பண்ணோம் அப்போ வருதான்னா. இப்போ நான் ஒன் போடுறேன், ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ வருது, ஒன் டூ போடுறேன், டூ மைனஸ் ஒன் ஒன் டூ வரணும், எல்லா நம்பருமே வரணும். த்ரீ போடுறேன், த்ரீ மைனஸ் ஒன் டூ த்ரீ, கரெக்டாக வந்தால் தான் அது எடுத்துட்டோம். ஓகேயா? ஏதோ ஒரு ஸ்டெப்பாக எழுதிட்டு எழுதணும் அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு இதுக்கப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எழுதிட்டு அப்புறம் எழுதுறேன். ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் ஒன், டூ மைனஸ் ஒன் டூ, த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ, இப்படி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை என் போட்டுருவோம். அந்த இடத்துல ஒன் டூ த்ரீ வர இடத்துல என், ஒன் டூ த்ரீ வர இடத்துல என், அவ்வளோதான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது எழுதும். ஓகே, இதுக்கு ஈக்குவல் போட்டு இது எழுதி வச்சுட்டு அப்புறம் எழுதும். ஸோ நெக்ஸ்ட் தேர்டு, ஒன் இஸ் தேர்ட் தேர்ட் கொஷின், த்ரீ எயிட் தேர்ட்டீன் எயிட்டீன், என்ன லிங்க் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட் படம் தெரிஞ்சிடும், எயிட் மைனஸ் த்ரீ அப்போ ஃபைவ் இருக்குது, மைனஸ் ஃபைவ் இல்லைன்னு என்ன பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஃபைவ் பண்ணியிருக்காங்க, த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எயிட், அப்போ எயிட் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டீன் வருதா, எயிட் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டீன் தான் வருதா, சரி தேர்ட்டீன் ப்ளஸ் ஃபைவ் கரெக்டாக தான் வருது. ஸோ அப்போ வேறு எந்த சேஞ்சஸும் பண்ணலை, அப்போ ப்ளஸ் ஃபைவ் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறது நல்லா தெரியுது. ஆமாவா? அப்போ வேறு எப்படி லிங்க் எப்படி எழுதுறது? ஃபஸ்ட் நம்பர் த்ரீ இருக்கு, த்ரீல ஸ்டார்ட் ஆகுது, என் ப்ளஸ் டூ கண்டினியூஸாக இருந்தால் தான் என் ப்ளஸ் டூ அடிப்பிச்சிருப்பேன். இப்போ கண்டினியூஸாக இருக்கணும் நேச்சுரல் நம்பர்ஸ், அப்போ தான் அது என் ப்ளஸ் டூ என் ப்ளஸ் ஒன் என் எல்லாம். இங்கே ஸ்கிப்பாக இருக்குது, ஸ்கிப்பாக இருக்குன்னா இதில் என்ன கேப் இருக்குது, இதை ஃபைவ் மைனஸ் டூன்னு எழுதலாமா, எழுதலாமா ஃபைவ் மைனஸ் டூன்னு எழுதலாமா, காமனாக ஒரு நம்பர் வர மாதிரி எழுதணும். இதை இதை என்ன எழுதலாம், ஃபைவ் இன்ட்டு டூ மைனஸ் டூன்னு எழுதலாமா, டென் மைனஸ் டூ எயிட் தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதில் என்ன கேப் இருக்குன்னு, என்ன கேப்பு, ஃபைவ் தான் கேப். அப்போ ஃபைவ் என் வரணும், ஏம் இஸ் என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் டூ போடக்கூடாதுன்னா ஒன் டூ த்ரீன்னு இருந்தால் தான் அது. இது எங்கே ஆகுது, ஸ்கிப் ஆகுது, த்ரீக்கு அப்புறம் ஜம்ப் ஆகிடும், எயிட்க்கு அப்புறம் ஜம்ப் ஆகிடும், நாட் ஓன்லி கண்டினியூஸ். அப்போ என்ன பண்ணால், என்ன கேப் இருக்குன்னு எழுதி, ஃபைவ் கேப் இருக்கா, ஃபைவ் என், ஏன் என் போடுறோம், ஒன் போட்டால் இது வந்துடும் டூ த்ரீ ஃபோர், இது ஒரு ஃபைவ், இது ரெண்டு ஃபைவ் ஆட் பண்ணியிருக்காங்க, இது மூணு ஃபைவ், அப்படி மீனிங். ஸோ அப்போது இதில் என்ன கேப் இருக்குது, ஃபைவ் ஓகே, ஃபைவ்ல என்ன குறையுது, ஃபைவ் கேப்மா, ஃபைவ் ஃபைவ் ஆட் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஃபைவ் எழுதிக்கோங்க. என்ன குறையுது இங்கே, த்ரீ வரணும்னா என்ன போடுறீங்க, மைனஸ் டூ, இப்போ இதுக்கும் ஃபைவ் இன்ட்டு டூ மைனஸ் டூ, இங்கே ஃபைவ் இன்ட்டு த்ரீ மைனஸ் டூ வருதான்னு செக் பண்ணு, வருமா, ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஃபிஃப்டீன் மைனஸ் டூ வருதா, தேர்ட்டி வருதுல்ல, தேர்ட் டம் வருது, அடுத்து வருதா, ஃபைவ் இன்ட்டு ஃபோர் மைனஸ் டூ வருதா, டுவெண்ட்டி மைனஸ் டூ வருதா. அப்போ என்ன நீங்கள் எழுதுகிறப்ப எழுதுறோம்னா, ஏஎன் எழுதுறப்ப என்ன கேப் இருந்தது, ஒரு லைன் இல்லையா, வராது.
So what is here? Gap 5. 5 என்ன பண்ணிருக்கோம்? Add பண்ணிருக்கோமா? அப்ப 5n னு இருக்கு. அப்ப 3 ஆல 3n. இப்ப ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன மைனஸ் பண்ண வருது 5 ல? 2. அவ்வளவுதான் மைனஸ் 2. இப்ப செக் பண்ணிருக்கிறதுக்காக நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன். 5 into 1 வருதா? 5 into 2 minus 2. 5 into 3 வருது. இப்ப 3 gap இருக்கு மிஸ். 3n. ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு மைனஸ் இருக்குன்னு பார்க்கணும். 3 இருக்கு ஆனா 1 ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா 2 கேப். ஸோ என்ன கம்மியா இருக்கோ அதை மைனஸ் பண்றோம். எவ்வளவு கம்மி இருக்கோ மைனஸ் பண்றீங்க. எவ்வளவு கேப் இருக்கோ அதை 5 போட்டு n போடுங்க. சாரி ரிக்லியா, திஸ் இஸ் வேர் an இஸ் 5n மைனஸ் 2. Find the fourth question. Find the indicated terms of the sequences whose nth terms are given. ரொம்ப ஈஸி, அவங்களே nth term கொடுத்துட்டாங்க. A6, A13 கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த நம்பரை மட்டும் அந்த இடத்துல போடணும். ஸோ வித் சம் ஷால் ஐ டூ ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனா க்வெஷ்சன் சொல்லுங்கள். ஃபோர்த்தில் ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் வர் ஏஎன்? ஃபைவ் என் பை என் ப்ளஸ் ஒன். ஃபைவ் என் பை என் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன். Okay, this is your question. N plus 1 or 2? Question பாருங்க. 2. 2. யாருக்கு 1 மாதிரி தெரியுது? 2. So, 5n by n plus 2. They are indicated na kuduthu ketirukkaradha idu solranga. Indicated enna panirukanga? A6 um A13 um venuma. So, I am just here. A6, A13, they are asking. So, n ku 6 podanum avladha. N ku idhula 6 podanum. போடுங்க. A6, 5 into 6. ஓகே, சிக்ஸ் ப்ளஸ் டூ. இப்படி கட் பண்ணலாமா? கட் பண்ணக்கூடாது, ப்ளஸ் இருக்கப்போ வேகமாக கட் பண்ணுற மிஸ் கட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் இருக்கு கட் பண்ணலாம், இங்கேயும் இன்ட்ரு தான் கட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் யூ மல்டிபை அண்ட் தென் ரைட். 30/8 இப்போ கட் பண்ணலாம், ஒரே ஒரு நம்பர் ஆயிடுச்சு. முடிஞ்சா முடியுமா? டூவில் முடியுமே? ஏன் முடியாது? டூவில் பண்ணலாமா? 4 15? இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ யுவர் A6 இஸ் 15/4. அவ்வளோதான், முடிச்சு ஒன்று. இதுக்கு மேலே கட் பண்ண முடியலன்னா யூ ஸ்டாப் இட், அதர்வைஸ் கட் பண்ணும். நெக்ஸ்ட் என் இஸ் 13 போடணும். ஸோ 13 போடுங்க இங்கே. A13 ஈக்குவல்ஸ் 5 into 13 by 13 plus 2. ஸோ 5 into 13, 5 into 10 எடுத்துக்கோங்க ரவுண்டாக. 50. 3 into 5 15. ரவுண்டாக பண்ணும். 10 பண்ணும், 3 பண்ணும், ஆட் பண்ணிக்கிறோம். 10 into 5 50. 3 into 5 15. 50 plus 15 அடப்படா ஸ்பீடு வரும். 13 plus 2 15. ரெண்டுமே 5 எண்டாக இருக்குது. டெஃபினட்டாக 5 கேன்சல் பண்ணலாம். இங்கே பண்ணக்கூடாது, இங்கே தான் பண்ணணும். இங்கே நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் பண்ணக்கூடாது. இதே இன்ட்டு இருந்தால் பண்ணலாம். இங்கே இன்ட்டு, இங்கே இன்ட்டு. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 5 3 டைம்ஸ். 1 5 5, பேலன்ஸ் 1. இதுக்கு மேலே கட் பண்ணலாமா? கட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. 13 3 கட் பண்ண முடியுமா? 13 இஸ் அ ப்ரைம் நம்பர், கட் பண்ண முடியாது. கோராதா? A13 இஸ் 13/3. தட்ஸ் ஆல் தே ஆர் இண்டிகேட்டட். ஸோ அதே மாதிரி இண்டிகேட்டட் செகண்ட் சம் நீங்கள் போட்டுடணும். அந்த செகண்டில் அந்த மைனஸ் வெளியவே இருக்கணும். லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட்டில் தான் உள்ளே கொண்டு வரணும். வெளியே இருக்க மைனஸ் ப்ராக்கெட் யூ ஜஸ்ட் மெயின்டைன் தட் ஆல்சோ. ஸோ ஃபிஃப்த் கொஷின், ஃபிஃப்த் என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கேயும் அதே ஸ்டோரி தான். A8 A15 கேட்டிருக்காங்க. பட் இயர் கிவன் 2 AN, பிரிச்சுட்டாங்க ரெண்டு ஏஎனா. ஏ மிஸ் ரெண்டாக வச்சுருக்காங்க, சொல்லிட்டாங்க. ஆடுனா இதை எடுக்கணும், ஈவன்னா இதை எடுக்கணும். அவங்களே கிளியராக சொல்லிட்டாங்களா? என் இஸ் ஆட், அப்போ அதை தான் சூஸ் பண்ணும். ரெண்டையுமே எடுக்க முடியாது. ஸோ அங்கே ஒன்றே ஒன்று கொடுத்தாங்க. இதிலலாம் இப்போ ப்ராப்ளமே இல்லை. இங்கே நீங்கள் திங்க் பண்ணி தான் போடணும். உங்கள் நம்பர் என்ன? A8 என்ன? ஈவன்னா எதை சூஸ் பண்ணும்? ஃபஸ்ட் ஒன் அப்படி சூஸ் பண்ணி ஏஎன் எடுத்து எழுதிட்டு அப்புறமா போடணும். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் A15 கேட்டிருக்காங்க. 15 இஸ் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆடா. அப்போது உங்கள் ஆட் நம்பர்னா எதை சூஸ் பண்ணும்? செகண்ட் ஒன். அப்போ ரெண்டில் நீங்கள் ஆட் ஈவன் சொன்னாங்கன்னா அதை தான் சூஸ் பண்ணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு A8 போட போகிறேன். எனக்கு 8, இது வந்து விச் இஸ் ஈவன். ஈவன் மீன்ஸ் ஏஎன்னா இப்போ எடுத்து எழுதணும், ரெண்டு எழுதக்கூடாது, ஒன்று தான் எழுதணும். ஈவன்னா விச் ஒன்? ஃபஸ்ட் ஒன் சொல்லுங்கள்.
n square minus 1 by n plus 3. இப்போ எனக்கு a 8 வேணும். I am just applying n instead of n is 8. 8 போடுங்க, a 8. 8 square minus 1 by 8 plus 3. கரெக்டா? இதுவும் கட் பண்ண கூடாது, பிளஸ் மைனஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ 8 ஸ்கொயர் 64 கேன்சல் பண்ண முடியுமா? சேம் டேபிளில் 11th டேபிள் மட்டும் தான் பண்ண முடியும். 11 இது 11 ஆகுமா? அவ்வளோதான். அப்போ ஏ 8 இஸ் 63/11. நெக்ஸ்ட் ஒன் ஏ 15. ஸோ என் இஸ் 15. 15 இஸ் என்ன நம்ம ஆர்டர் ஆர்டர்னா எதை சூஸ் பண்ணுவோம்? எந்த ஏஎன்கிறத எழுதணும் நீங்கள். எந்த ஏஎன்? செகண்ட் ஒன். ஓட செகண்ட் ஒன் என் ஸ்கொயர் பை 2n பிளஸ் 1. அப்ளை ஹியர் ஏ 15 அவுட். அப்போ திஸ் ஓகே. செக் இட் சைட் டு சைட். 15 ஸ்கொயர் இட் இஸ் த லாஸ்ட். இஸ் இட் கரெக்ட்? 2 × 15 + 1. ஸோ ஹவு மச்? 15 ஸ்கொயர். ஓகே, ஐ வில் அட்ஜஸ்ட் நெக்ஸ்ட். வாட் இஸ் 15 ஸ்கொயர் மார்க்? 25 வரைக்கும் ஸ்கொயர் படிச்சுட்டு சொன்னேன். 15 ஸ்கொயர் கன்ஃபார்ம். 225 × 15 = 30 + 1. ஸோ 225/31. ரெண்டு சேம் டேபிளில் கட் ஆகுமா? கட் ஆகாது. ஸோ ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வெட் இஸ் த லாஸ்ட் க்வெஸ்சனா? வாட் இஸ் 6th க்வெஸ்சன்? வாட் இஸ் கிவன்? A1 A2 AN AN கொடுத்துருக்காங்க. N கமா போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? N இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3. ஈஸி, அவங்களே 1, 2 கொடுத்துட்டாங்க. அப்போ 3 நீங்கள் போடணுங்கிறதே ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கலாம். N சொல்லியிருக்காங்க கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3 தான் இந்த AN சூஸ் பண்ணுவோம். ஆமாம், 3 தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா A1 A2 இருக்குது, எதுக்கு நம்ம அதை போட போகிறோம்? போடக்கூடாது. அதுதான் சைடில் என்ன பார்த்துக்கணும், அந்த ஏஎனுக்கு எதுலேருந்து என் போடணும் சொல்கிறாங்களோ அதில் என்ன போடணும். இப்போ நமக்கு விஷயம் இல்லை, ஈக்குவல் போட்டிருக்காங்க 3. அப்போ 3 கிரேட்டர் சிம்பிள் போட்டிருக்காங்க என் சைடு. 3 மேலே அபவ் 3 ஏஎன் சூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபைண்ட் த ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. 6 டேர்ம்ஸ்னா ஃபஸ்ட்டு 6 2 வந்துருச்சு ஆல்ரெடி, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைனிங் 4 தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த 4 இதில் வந்து போட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் க்வெஸ்சன்? A1 இஸ் கிவன். How much? 1. A2? 1. So, 2 terms அவங்களே கொடுத்துட்டாங்க. 6 terms கேட்குறாங்க. இப்போ 3, 4, 5, 6 4 terms நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ A3 கண்டுபிடிக்க போகிறேன். N is 3. அப்போ A3. What is our AN? AN? 2A. 2A N minus 1 plus? A N minus 2. A N minus 2. சொல்லுங்க. நம்ம 3 டேரெக்டாக போய் போட முடியாது. 1, 2 தெரியணும். 1, 2 நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 1, 2 அதை டிபெண்ட் பண்ணியிருக்கனால தான் 1, 2 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 3 போடுங்க, இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். என் மைனஸ் 1 3 − 1 = 2. இங்கே 3 − 2 = 1. இப்போ A2 A1 இங்கே இருக்கா? நீ தெரியும்ல, அப்ளை பண்ணிப்போம். 2 × 1 + 1 இட் இஸ் 2 + 1 A3 இஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எனக்கு 4 A4 இங்கே போடுங்க. 2A 4 − 1 = 3 4 − 2 இப்போ 2A3 வேல்யூ இங்கே இருக்கும், அப்ளை பண்ணிக்கோங்க. A2 வேல்யூ இருக்கு ஆல்ரெடி. 1 6 + 1 = 7 A4 இஸ் 7. இப்போ எப்படி டிபெண்ட் ஆகுது? 4 வேணும்னா 3 and 2 ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு 5. A5 இஸ் 2A 4 + A 3 ஈஸியாக எனக்கு கண்டுபிடிச்சா. 4 = 3 2 5 = 4 3 ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிடலாம். ஸோ யுவர் A5 இஸ் அப்ளை ஹியர்
டூ இன்ட்டு வாட் இஸ் வர் ஏ ஃபோர் செவன் ப்ளஸ் வாட் இஸ் வர் ஏ த்ரீ வாட் இஸ் த ஆன்சர் ஃபோர்டீன் ப்ளஸ் த்ரீ செவன்டீன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என் இஸ் சிக்ஸ் சிக்ஸ் டேர்ம் தானே கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் டேர்ம்ஸ்னால் சிக்ஸ் வரைக்கும் தான் ஸோ ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்னால் ஒன் டு சிக்ஸ் இல்லை ஒன் டூ கொடுத்துருக்கிறதுக்கு ரீசன் நீங்கள் த்ரீ கேல்குலேட் பண்ணணுன்னா நீடு ஒன் அண்ட் டூ அதனால தான் அவங்க கொடுத்துருக்காங்க சரியா என் சிக்ஸ் ஸோ ஏ சிக்ஸ் எஸ் ஏ ஃபைவ் டூ ஏ ஃபைவா டூ ஏ ஃபைவ் ப்ளஸ் ஏ ஃபோர் கரெக்டா சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஒரு தான் இங்கே ஸோ நவ் ஏ ஃபைவ் இஸ் செவன்டீன் ஏ ஃபோர் இஸ் செவன் டூ இன்ட்டு செவன்டீன் டென் இன்ட்டு டூ டுவெண்ட்டி செவன் இன்ட்டு டூ ஃபோர்டீன் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபோர்டீன் தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் செவன் ஓகே தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸ் எழுதி தேர்ஃபோர் த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் டேர்ம்ஸ் ஆர் ஒன் கமா ஒன் கமா த்ரீ கமா செவன் செவன்டீன் ஃபார்ட்டி ஒன் கரெக்டாக எழுதிருக்கணும் சிக்ஸ் டேர்ம்ஸ் எழுதிருக்கணும் செக் பண்ணிக்கோங்க ஒன் ஒன் த்ரீ செவன் செவன்டீன் ஃபார்ட்டி ஒன் இருக்குலையோ ஸோ ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் இதே பேட்டர்னில் இருக்கும் ஸோ ஃபினிஷ் அண்ட் இன்கம் ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் மூவ் ஆன் எக்ஸசைஸ் ஸோ இதில் பெண்டிங் இருக்கக்கூடாது இதை ரிப்பீட் பண்ணியிருக்கணும் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாடல்லலாம் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா கோத்ரூ பண்ணி போடுங்க தெரிலன்னா டவுட்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பட் ஃபினிஷ் அண்ட் இன்கம் ஐ ஒன்ட் டூ த நெக்ஸ்ட் கிளாஸ் அகெயின் திஸ் ஐ வில் டூ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பை பை ஸ்டூடெண்ட்ஸ்